வணக்கம் மாணவத்தங்கா ஆசிட் பேஸ் சால்ட் லெசன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வாட்டர் ஆஃப் அதை பத்தி பார்க்க போறோம் மாலிகுல்ஸ் தீஸ் வாட்டர் மாலிகுல்ஸ் ஆர் நோன் ஆஸ் வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலை அதாவது மோஸ்ட் ஆஃப் த சால்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா வாட்டர் மாலிகுலோட ஜாயின் பண்ணி தான் இருக்கும் ஸோ அப்படி வாட்டர் மாலிகுல ஜாயின் பண்ணி இருக்குதுன்னு சொல்கிறாங்களே இந்த வாட்டர் மாலிகுல் அந்த சால்ட் இருக்கக்கூடிய வாட்டர் மாலிகுலுக்கு பேர் தான் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க பற்றி சாப்பிட பார்த்திங்கன்னா வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன்ன்றது என்ன அப்படின்னா அந்த சால்ட்டில் இருக்கக்கூடிய அந்த தண்ணி இப்போ உதாரணத்துக்கு சார் மேலே இருக்கேன் பாரு காப்பர் சல்ஃபைட் எழுதி இருக்கேன் சரியா அப்போ இந்த காப்பர் சல்ஃபைட் த சால்ட்டு தன்னகத்தை எதை வச்சிருக்கு அப்படின்னா அஞ்சு வாட்டர் மாலிகுலாக வச்சிருக்கு ஸோ இந்த வாட்டருக்கு பேர் தான் வாட்டர் ஆஃப் கிரிஸ்டலைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா அடுத்து ஒட்டாம் கவனி சால்ட்ஸ் தட் கண்டெய்ன் வாட்டர் ஆஃப் கிரிஸ்டலைசேஷன் ஆர் கால்ட் ஹைட்ரேட்டட் சால்ட் இது முக்கிய முக்கியம் அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா சால்ட்டில் வாட்டர் ஆஃப் கிரிஸ்டலைசேஷன் இருந்துச்சு அப்படின்னா தட் சால்ட் இஸ் கால்ட் ஹைட்ரேட்டட் சால்ட் அப்போ பார் ஹைட்ரேட்டட் சால்ட்டுன்னு சொல்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னா இந்த சால்ட்டில் என்ன இருக்குன்னா வாட்டர் மாலிகூல் இருக்கு வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலின் ப்ரெசென்டாக இருக்குது ஸோ திஸ் சால்ட் இஸ் கால் ஹைட்ரேட்டட் சால்ட் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க சரியா ரைட் அடுத்து பார்த்தோன்னா த நம்பர் ஆஃப் மாலிகூல் ஆஃப் வாட்டர் ஹைட்ரேட்டட் டு எ சால்ட் இஸ் இண்டிகேட்டட் ஆஃப்டர் எ டாட் இன் இட்ஸ் கெமிக்கல் ஃபார்முலா இதை நீங்கள் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னா மோத அந்த சால்ட் நேம் எழுதிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு டாட் வச்சுட்டு என்ன பண்ணணுமா அந்த வாட்ரு மாலிக்லாம் எழுதணும் எத்தனை நம்பர் ஆஃப் வாட்ரு மாலிக்கல் இருக்குன்றதை உதாரணத்துக்கு ஒரு சால்ட்டு ஃபேமை எழுதிட்டு அதுக்கப்புறம் வாட்ரு மாலிக் எழுதும்போது முன்னாடி ஒரு டாட் வச்சு எழுதணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரியான தங்கம் அடுத்து பார்த்தா அப்படின்னா எக்ஸாம்பிள் தான் சாலை இருக்கேன் வாட்டர் காப்பர் சல்ஃபேட் ஹைட்ரேட் இருக்குன்னு சொல்லிவிட்டேன் அப்போ பார்த்தா அப்படின்னா அது எப்படி மெஷர் பண்ணுறேன் காப்பர் அப்படி எழுதிட்டு ஒரு டாட் வச்சு ஃபைவ் ஹச் டூ ஓ போடுறேன் சரியாயா

அது ஒயிட் கலராக மாறிடுன்றாங்க அதாவது தண்ணீர் இருக்கும்போது காப்பர் சல்ஃபேட் பென்டாஹைட்ரேட் இருக்கும்போது அது ப்ளூ கலரில் இருக்குது அதை நம்ம ஹீட் பண்ணும்போது அது எப்படி மாறுதுன்றாங்க ஒயிட் கலரில் மாறுறாங்க ஏன் அப்படின்னா அது லாஸ் ஆஃப் வாட்டர் மாலிக்குள் அந்த வாட்ரு மாலிக் உள்ள ஜாயின் பண்ணியிருந்தால் என்ன ஆயிரும் அப்புடின்னா வாட்ரு வேப்பராக எவாப்ரேட் ஆயிரும் அதான் அப்பர் அப்வர்ட்ஸ் யாரும் போட்டிருக்கேன் ஸோ வாட்ரு மாலிக்லாம் எவாபரேட் ஆகிரும் அப்போ தன்னகத்தை வாட்ரு மாலிக் வச்சிருக்கும்போது ப்ளூ கலராக இருக்கிறது அதை ஹீட் பண்ணோம் அப்புடின்னா அந்த வாட்டரை லாஸ் பண்ணிவிட்டு ஒயிட்டாக மாறிடுது அப்படின்னு சொல்கிறாங்க சரியா தங்கம் சரி அடுத்து பாருங்க salts that do not contain water of crystallization are called unhydrous salt ரொம்ப முக்கியம் இப்போ சால்ட்டில் வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலின் த வாட்ரு பிரசென்டாக இருந்தால் அது வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலின்னு சொல்கிறோம் அப்போ வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலின் ப்ரெசன்ட் ஆகாமல் இருந்துச்சுன்னா டூ நாட் கண்டெயின் வாட்டர் ஆஃப் கிறிஸ்டல் மீன்ஸ் தட் சால்ட் இஸ் கால்ட் அன்ஹைட்ரஸ் சால்ட் அப்படின்னு சொல்லுவாங்க நீர் நீரற்ற தமிழில் சொல்கிறாருந்தான் நீரற்ற உப்பு அது நீர் ஏரிய உப்பு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ தன்னகத்தில் வாட்டர் மாளிகை வச்சிருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஹைட்ரேட்டட் சால்ட் இல்லைனா வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் சொல்லுவாங்க தென் தண்ணி இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா வாட்டரே இல்லை அப்படின்னா அது பேர் அன்ஹைட்ரஸ் சால்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ பார்த்தோன்னா சம் ஆஃப் த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க அந்தவங்க இங்கே பார்த்தேன் அப்படின்னா அதாவது அன்ஹைட்ரஸ் சால்ட்டுக்குரிய ஃபார்முலாவும் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி ஹைட்ரேட்டட் சால்ட்டுக்குரிய ஃபார்ம்லாம் இருக்குது எப்படி சார் சொல்கிறது அப்படின்ற ஒரு இதுக்குலாம் போகிறோம் பாரதங்கம் ஜிங்க் சல்ஃபைட் இப்போ இது இது வந்து ஹன் ஹைட்ரஸ் இங்கிட்ட இருக்கிறது எல்லாமே ஹன் ஹைட்ரஸ் சால்ட்டு இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் ஹைட்ரஸ் சால்ட்டு ஏன் அப்படின்னா இதில் வாட்டர் மாலிகுல் ஆகிருக்கு ஸோ வாட்டர் மாலிகுல் இருந்தாலே அது ஹைட்ரஸ் அதாவது ஹைட்ரஸ் ஹைட்ரேட்டட் சால்ட்டுன்னு சொல்லுவோம் வாட்ரு மாலிகளில் இல்லாதனால இதை அன்ஹைட்ரஸ் சால்ட்டுன்னு சொல்கிறோம் ஸோ ஜிங்க் சா ஜிங்க் சல்ஃபேட்னு சொல்லுவோம் இது வந்து ஜிங்க் சல்ஃபேட் ஏழு வாட்டர் இருக்குது ஸோ ஹெப்டா ஹைட்ரேட் அப்படின்னு சொல்லக்கூடியது அடுத்து பார்த்தோன்னா மெக்னீஷியம் குளோரைடு இது வந்து அன்ஹைட்ரஸ் சால்ட்டு ஹைட் இது ஹைட்ரேட்டட் சால்ட் எப்படி இருக்குன்னா மெக்னீஷியம் குளோரைட் ஹெக்ஸா மொத்தத்தில் இருக்குது ஆறு வாட்ரு மாலை இருக்குது ஸோ ஹெக்ஸா ஹைட்ரேட் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து ஃபெர்ரஸ் சல்ஃபேட் இது ஃபெர்ரஸ் சல்ஃபேட் ஹெப்டா ஹைட்ரேட் கால்சியம் குளோரைட் கால்சியம் குளோரைட் டைஹைட்ரேட் சோடியம் தையோசல்பேட் சோடியம் தையோசல்பேட் பென்டாஹைட்ரேட் ஸோ எக்ஸாம்பிள் ஆஃப் எக்ஸாம்பிள் ஆஃப் என்ன அப்புடின்னா அன்னைட்ரஸ் சால்ட் அண்டு ஹைட்ரஸ் சால்ட் வேறு ஒன்றும் குழம்பிக்க வேணாம் அப்போ தண்ணி அது தன்னகரத்தில் தண்ணி வச்சுக்கல வாட்ரு மாலிக் இல்லைன்னா அதுக்கு பேர் என்னென்னா அன்ஹைட்ரஸ் சால்ட் என்ன சால்ட்டு அன் ஹைட்ரஸ் சால்ட் அதை தான் எங்களுக்கு சார் அன்ஹைட்ரஸ் சால்ட்டு சப்போஸ் வாட்ரு மாலிக் ப்ரெசென்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன அப்புடின்னா ஹைட்ரேட்டட் சால்ட் என்ன ஹைட்ரேட்டட் சால்ட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ புரிஞ்சா இதுதான் ஹைட்ரேட்டட் சால்ட் அன்ஹைட்ரட் சால்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய சரியா தங்கம் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்